தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது சாணக்கியா அனலிசிஸ், சாணக்கியா அலசல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வழக்கமாக நம்ம பண்ணுற கருத்து கணிப்புகள், கருத்துகள், கணிப்புகள், இந்த அலசல், இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் யோசிக்கிறோம்? கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நாம் நேரடியாக மக்கள்கிட்ட போய் மக்கள் என்ன சொன்னாங்கங்கிறத அப்படியே போகிறது கருத்து கணிப்பாக வச்சுருக்குறோம். இதற்கு முன்னாடி இருந்த கணிப்புகளை வச்சுட்டு நம்முடைய கருத்தை சொல்கிறத கருத்து தனியாகவும் கணிப்பு தனியாகவும் 2019 நம்ம வந்து பிரித்து பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான விஷயம். இது கருத்தும் இல்லை, கணிப்பும் இல்லை, அலசல். இந்த அலசல் வந்து என்னவா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சினாரியோ, ஒரு ரொம்ப தெளிவான ஒரு 3 அணிகளுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. திமுக கூட்டணி ஏற்கனவே உள்ளது அப்படியே இருக்குது. அதிமுக கூட்டணிலேருந்து பாஜக வெளியேறி ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்போ அதிமுக பாஜக அந்த கூட்டணி உடைஞ்சதுனால 2024 மக்களவைத் தேர்தல் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அலச போகிறோம். இப்போ யாருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ யாருக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குங்கிறத எப்படி சொல்ல முடியும்னா, மக்கள் என்ன நினச்சிருக்காங்கிற கருத்து கணிப்பு வச்சு சொல்ல முடியும். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது செஃபாலஜிஸ்ட்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு முந்தைய தேர்தல்களில் நடந்த புள்ளிவரங்களின் அடிப்படையில் அதனுடைய கணக்களை வச்சுட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தது அப்படிங்கிற வச்சுட்டு அடுத்த தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கிற பார்க்குறக்கான விஷயம். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். 2014 மக்களவைத் தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த 4 சினாரியை வச்சுட்டு அந்த 4 என்ன நடந்தது, அதன் மூலமாக 2024 என்ன நடக்க போகுது. இந்த 4 2 தேர்தலில் அதிமுக பாஜக தனித்தனியாகவே இருந்தாங்க, 2 தேர்தலில் அதிமுக பாஜக சேர்ந்துருந்தாங்க. 14லையும் 16லையும் அதிமுக பாஜக தனித்தனியாக போட்டிட்டாங்க. 19லையும் 21லையும் அதிமுக பாஜக சேர்ந்து போட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோ இருக்கும்போது திரும்ப இப்போ வந்து 24ல் 2 தனியாக போட்டிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்றைக்கு தேதியில். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது 24ல் யாருக்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக பாஜகவுக்கு எவ்வளோ வாய்ப்புகள், எவ்வளோ வந்து ஓட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து 2014 சினாரியோ ஃபுல்லாக நம்ம எடுத்துருவோம். 2014 பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நம்பர் வந்து நாம் டெரைவ் பண்ணி கற்பனையாக கொண்டு வந்த நம்பர் இல்லை, இது வந்து ஏற்கனவே உள்ள ஆக்சுவல்ஸ். இது என்னென்னா, 2014 பாஜக தனியாக போட்டிடுது, அதிமுக தனியாக போட்டிடுது, திமுக கூட்டணி தனியாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 2014 இந்த காவிக்கலரில் இருக்கக்கூடிய என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதிமுக வாங்கின வாக்குகளும் பாஜக கூட்டணி வாங்கின வாக்குகளும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னா 62.60% வருது. 2014 தேர்தலில் ஏடிஎம்கி பிஜேபி ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றா இருந்து வாங்கின நம்பர்ஸ் சேர்த்திங்கன்னா 62.60%. ஆனால் ரெண்டும் தனித்தனியாக போட்டிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஏடிஎம்கே இன்டாக்ட், சாரி, என்டிஏ இன்டாக்ட், என்டிஏங்கிறது அவங்க வந்து நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அவங்க வந்து ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதான் வந்து ஒன்றா இருந்தால் நடக்குங்கிறது தான் முதல்ல பார்க்குறோம். 2014 ஒன்றா இருந்தால் நடந்திருக்குன்னு அவங்க 62.60%, பயங்கரமான அதிரி புதிரி. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே திமுக கூட்டணி வாங்கின வாக்குகள் வந்து 26.88, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள் வந்து பாஜக கூட்டணி வாங்கிச்சு. அந்த அவங்க வாங்கியிருந்த 18 பிளஸ் வந்து ஏடிஎம்கே வாங்கியிருந்த 40+ சேர்த்து 62.60% வந்து 2014 அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருந்தா வாங்கியிருக்கும். திமுக கூட்டணி 26.88 2014 மக்களவைத் தேர்தலில். அதே பார்த்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக போட்டுடுச்சு, பாஜக தனியாக போட்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க, கலைஞர்களும் இருந்தாங்க, ரெண்டுமே இப்போ ஞாபகம். அவங்க இருந்தபோது 2016 வந்து தனித்தனியாக போட்டிட்டாலும் 2 ஒன்றா இருந்திருந்தால், அதாவது அதிமுக பாஜக 2 ஒன்றா இருந்தால் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, 2016 இன்னும் கூடுதலான வாக்கு 43.88% அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏவும் 39.85% திமுக கூட்டணி வாங்கியிருக்கும். இது வந்து 2 ஒன்றா இருந்தால், 2010 இதுவுமே ரெண்டுமே ஆக்சுவல்ஸ் தான், ரெண்டே கிளப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2019
அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ இது வந்து இன்னும் எக்ஸாக்ட் ஆக்சுவல் தான், இதில் ரெண்டு பேரும் சேர்த்துருக்குறோம், இங்கேயும் சேர்த்துருக்குறோம். இங்கே நம்ம சேர்க்கலாம், ஏற்கனவே அவங்களே சேர்ந்துட்டாங்க. அப்போ சேர்த்த நம்பர் வச்சு பார்க்கும்போது 2019 மக்களவைத் தேர்தலில் 30.96 இங்கே வந்து அமரர் ஜெயலலிதா வந்து இறந்துட்டாங்க, அதற்கு பிறகு அவங்க சந்தித்த தேர்தல், ப்ளஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 1.5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு சந்தித்த தேர்தல். அப்போ வந்து திமுக வலுவான கூட்டணி அமைச்சிருச்சு. மக்கள் நல கூட்டணி இந்த இடத்துல 2016 இருந்தது, 2016 இருந்த மக்கள் நல கூட்டணி கிட்டத்தட்ட அப்படியே இங்கே 2019 திமுகவோட சேர்ந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 2019 அதிமுக பாஜக சேர்ந்திருந்து திமுக கூட்டணி இன்றைக்கு நிலைமையில் அப்படியே இருக்கும்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6% வாக்குகள் வித்தியாசம், 39.53. இங்கே 2019 இவங்க இதே அதிமுக பாஜக சேர்ந்திருந்து 30.96 வாங்குறாங்க. அதற்கு பிறகு வந்து 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 39.9% வாக்குகள் கூடுதலாக வாங்குறாங்க. இங்கே அவங்க எமர்ஜ் ஆயிருக்கான் பார்க்குறோம். திமுக கூட்டணி வந்து 2019 மக்களவைத் தேர்தலில் வாங்கின வாக்குகள்லேருந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8% மேலே வந்து வாக்குகள் குறைஞ்சிருக்குங்கிற பார்க்குறோம் 2021. ஸோ இந்த கிராஃப் வந்து இப்படி போனது இப்படி இறங்கியிருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதே நம்பர்ஸை வச்சுட்டு 2021 வரைக்கும் இதே நம்பர்ஸை வச்சுட்டு 2024 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக பாஜக சேர்ந்து இருக்குது, திமுக கூட்டணி இப்போ இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த இடத்துல 2024 அதிமுக பாஜக கூட்டணி இங்கேருந்து அப்படியே அந்த கிராஃப் ஏறிட்டே போது பார்த்தீங்களா, 44.24 திமுக கூட்டணி 41.35 ஒரு 3% வாக்குகளில் அதிமுக பாஜக கூட்டணி கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கும். அதிமுக பாஜக சேர்ந்திருந்தாங்கன்னு திமுக கூட்டணியோட வாக்கு சதவீதத்தில் நல்லா இங்கே வச்சுக்கணும். நம்ம எங்கேயுமே நம்ம சீட்டு ப்ரொஜெக்ஷன் சொல்லவே இல்லை. இந்த கிராஃபில் 5 கார்டு இருக்குது பார்த்துங்க, இதில் எதுவுமே சீட்டு ப்ரொஜெக்ஷன் சொல்ல, இவங்க 10 சீட் ஜெயிப்பாங்க, 20 சீட் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல. ஆனால் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபியாக இருந்திருக்கும், ரெண்டும் சேர்ந்திருந்தாங்கன்னு. இது எதனாலங்கிறது எப்படிங்கிறது நம்ம அடுத்து பின்னா டெரைவ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் என்டிஏ இன்டாக்டாக இருந்திருந்தாங்கன்னு 2014, 16, 19, 21 இந்த ஆவரேஜெலாம் வச்சு பார்த்தா 2024 இவங்களுக்கு 44.24% வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணி கிடைச்சிருக்கும், 41.35% வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு இப்போ மாதிரி இருக்கும், ஒரு 3% வாக்குகள் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி கூடுதலாக வென்றிருக்கும். இது வந்து சினாரியோ 1. எப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறக்க அடுத்தடுத்து டைட் பண்ணுற பாருங்க. இவங்க வந்து அப்படியே தனித்தனியாகவே போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்டிஏ டிசால்வ், இப்போ வந்து ஏடிஎம்கே தனியாக போயிடுச்சு, பாஜக தனியாக போயிடுச்சு. அப்போ ஏடிஎம்கே பாஜக தனியாக போனால் என்ன ஆகும், 2014 ஏற்கனவே தனியாக தான் இருந்தாங்க. ஸோ தனியாக இருந்தாலும் ஆக்சுவல் நம்பர்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் கார்டில் பார்த்தோம், உடனே சேர்த்து போட்டிருந்தோம் ஒரு 30 சீட் வித்தியாசம் வந்து நல்லா கூட வந்துச்சு. இதுவும் ஆக்சுவல் நம்பர்ஸ் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒன்று சேர்ந்தால் இவங்க வந்து 31.11%, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 39.72%, போன பீரியடில் போன கார்டில் பார்த்த மாதிரி தான். 2019 டிஎம்கே வந்து நல்லா ஸ்விங் எடுத்தாங்க, 53.12%, ஆனால் 45.38%, போன கார்டில் பார்த்து அதே மாதிரி விஷயம் தான். இந்த ரெண்டு பிரிஞ்சு வரும்போது ஆக்சுவலாக என்ன இருந்துச்சு, 2014, 2014 இருந்துச்சோ அதே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். இதுவும் ஆக்சுவல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். இதுலேயும் இந்த மாதிரி என்ன ரெண்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த நாளோடைய ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது 2024 என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14, 16, 19, 21 இந்த நாளோடைய ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது 2024 இவங்க தனித்து போட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பிரிச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம். போன கார்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா இருந்த சேர்த்து போட்டிருந்தோம், அது ரிசல்ட் நம்ம என்ன போட்டிருந்தோம், அப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸோட கூட பர்சன்டேஜ் எடுப்பாங்க, கிட்டத்தட்ட 3-4% மேலே கூட எடுப்பாங்கிற பார்த்துருந்தோம். ஒன்றா இருந்திருந்தா
இப்போ தனியாக பிரிஞ்சுட்டாங்க இன்றைக்கு தேதிக்கு. அப்போ 14, 16, 19, 21 இந்த ஆவரேஜ் பார்க்கும்போது 2024 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 33.64% அதிமுக மட்டும் தனியாக எடுத்திருக்கும், 10.72% பாஜக மட்டும் தனியாக எடுத்திருக்கும், 41.26% திமுக கூட்டணி தனியாக எடுத்திருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% டிஃப்ரென்ஸில், ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிருப்பாங்க. இதை நம்ம பல முறை சொன்னோம், நம்பர்ஸும் சொல்லியிருக்கிறோம். இந்த பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்து உங்களுக்கு தெளிவாக புரியும், 41.26% டிஎம்கே எடுத்திருப்பாங்க, 33.64% ஏடிஎம்கே எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த பிஜேபி 10.72 எப்படி வந்தீங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பாஸ் இது வந்து ஆக்சுவல்ஸ், இது வந்து ஆக்சுவல்ஸ், இது ஆக்சுவல்ஸ், இது ஆக்சுவல்ஸ் எல்லாமே உள்ளது. அப்போ இது மட்டும் எங்கே வந்துச்சு 2024? அப்போ நீங்கள் ஜோசியம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆசைக்காக நீங்கள் சொன்னீங்களா, இதுக்கான காரணம் பார்க்குறோம். என்ன கவனிக்கணும்னா 10% ஆவரேஜ் எப்படி இருந்துச்சு? முதல் விஷயம், இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், இது வந்து மக்களவைக்கான தேர்தல், இது வந்து தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் இல்லை. இங்கே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுமா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுமா, அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணுங்கிற கேள்வி கிடையாது. இங்கே யார் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற கேள்வி. அப்போ யார் பிரதமர் ஆகணுங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர்னு யாருன்னு சொல்லவே முடியல. திமுக கூட்டணியும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான், ஆனால் ராகுல் காந்தியை அவங்க முன்னிறுத்துவாங்க போல் தெரியுதுன்னு. அவங்கள்ட்டையும் பிரதமர் கேண்டிடேட் யாருனே தெரியல, அவங்கள வந்து ஐஎன்டிஏ கூட்டணி ஏற்றுப்பாங்களாங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அங்கேயும் பிரதமர் கேண்டிடேட் கிட்டத்தட்ட இல்லை. அப்போ மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். ஏன் பாத பிரதமராக மீண்டும் மோடியை முன்னிறுத்தக்கூடிய பாஜக அணி இருக்கிறது, அவர்கள்ட்ட மட்டும்தான் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இருக்காங்க, ப்ளஸ் பிரைம் மினிஸ்டரே அவங்கள்ட்ட தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வாய்ப்பு வச்சுப்போம், மோடி வேணுமா வேண்டாமாங்கிற ஒற்றை கேள்வி வரும்போது, இந்த எலெக்ஷன் வந்து மக்களவைத் தேர்தலுக்கான எலெக்ஷன் இருக்கும்போது ஆப்வியஸாக பிஜேபிக்கு அட்வான்டேஜ் பார்க்குறோம். அதுதான் 2014 நீங்கள் பார்த்தீங்க, திரு பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 18.53% இருந்துச்சு, நல்ல ஹியூஜ் நம்பர்ஸ் இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 டிஎம் ஏடிஎம்கேக்கு வந்து பெரிய ஆன்டி இன்கமென்ஸ் இருந்து, திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பாப்புலர் லீடராக இல்லாத போதே அவங்களால ஒரு 32% வந்து ரெண்டு சேர்ந்து வாங்க முடிஞ்சது அலையன்ஸ்குள்ளே ஒன்றா இருந்தபோது. ஸோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கனால பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்குறோம். ப்ளஸ் 3 வருடங்கள் திமுக தன்னுடைய முழுமையான ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது 2024 மேலே. அப்போ அந்த ஆட்சியோட ஆன்டி இன்கமென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிற புரிஞ்சுக்கணும். அந்த ஆன்டி இன்கமென்ஸ் வந்து ஏடிஎம்கே பிஜேபி பிரியுதுங்கிறது ஆபியஸ். அதனால தான் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா 41.26% இந்த பக்கம் வந்து குறைஞ்சிருக்கும், இவங்க 45-41 மாதிரி இருப்பாங்க, 39-33 மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்பிளிட் இருக்கும். அதே சமயம் இவங்க வந்துருப்பாங்க. ஸோ ஆன்டி இன்கமென்ஸ் இருக்குங்கிற ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ளஸ் ஏடிஎம்கேல வந்து திரு ஓபிஎஸ் அவருடைய எக்ஸிஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது, அவர் வந்து வெளியே போகிறார், அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது வந்து திரு டிடி விதனர் ஏற்கனவே போனார், இந்த ரெண்டு தேர்தல் அடுத்த சினாரியை பார்க்க போகிறோம். திரு டிடி விதனரும் திரும்ப சசிகலா இல்லாத நிலைமை ஏற்பட முதல் முறையாக திரு ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமல் வந்து ஒரு தேர்தல் சந்திக்கிறார். ஸோ அது அதிமுக ஒரு வீழ்ச்சி கொண்டிருக்கும், அவர் வந்து பிஜேபியோட சேர போறாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அது இன்னொரு விஷயம். அடுத்து வந்து 10 வருஷ மோடி அவர்களுடைய ஆட்சி. அப்போ இந்த 10 வருஷ மோடியோட ஆட்சியில் வந்து எவ்வளோ கெயின் கிடச்சிருக்குது? அப்போ மோடி வந்து இங்கே வந்து மோஸ்ட் அன்பாப்புலராக அறியப்பட்டவர் தமிழ்நாட்டில். 2014 வந்து மோடி வேண்டாம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது, மோடி கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய தீர்ப்பாக இருக்குங்கிறார். மோடியா லேடியான்னு கேள்வி எழுப்பினாங்க 2014. 37 சீட் வந்து அமரர் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. ஸோ வந்து மோடிக்கு எதிரான அலை வீசுகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2019 அந்த அலை வந்து கம்மியாச்சு, 2024 அந்த அலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற பார்க்குறோம். இன்றைக்கி வந்து மற்ற ஊடகங்கள்லாம் பல ஊடகங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பிலே பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, அதாவது யார் பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் கேட்டபோது திரு ராகுல் காந்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70-80% சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, 70% பேர் வந்து ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு விரும்பினாங்கனாலே 30% பேர் வந்து திரு மோடி பக்கம் இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஸோ 3% தான் ஓட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து நோட்டாக கீழே போனவங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் தாண்டி ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக 70% இருக்காங்க, வேறு எதிர்ப்பக்கம் யார் இருப்பா? அப்போ மோடி அவர்களுக்கான சப்போர்ட் கூட்டிகிட்டே போதுங்கிற 30% நான் ஓட்டாக சொல்லலை, அவங்களுக்கான சப்போர்ட் கூட்டிகிட்டே போங்கிற சொல்லுவேன். ஸோ மோடிவருடைய 10 ஆண்டு ஆட்சி வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அவர் தான் திரும்ப வேணுங்கிற கணக்கு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை போயிட்டுருக்காரு, மீண்டும் வேண்டும் மோடி ஆட்சிங்கிறது அந்த பாதயாத்திரையுடைய தீமாக இருக்குது. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய இந்த 2 ஆண்டு தலைமை வந்து ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்ட்டான விஷயத்தை தமிழ்நாட்டில் எழுப்பியிருக்குது. கிட்டத்தட்ட அவரால் தான் அதிமுக பாஜக கூட்டணியை உடஞ்சிதுங்கிற மாதிரி வந்து அதிமுக வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு மையப்புள்ளியாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கி ஏடிஎம்கேயும் சேர்ந்து எல்லாருமே திட்டக்கூடிய விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆளாக திரு அண்ணாமலை மாறிட்டார். அப்போ எல்லாருடைய எதிர்ப்பை சம்பாதித்தன் மூலமாகவே அவருடைய வளர்ச்சி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம நிறைய பேர் எதிர்க்கிறாங்கன்னா அப்போ பலசாலிதான் அப்படின்னு ஒரு கருத்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க. இத்தனை கட்சிகள் சேர்ந்து பிஜேபி எதுக்குறாங்கன்னா அப்போ பிஜேபி தானே பெரிய கட்சி, 28 கட்சி. இன்றைக்கி இப்போ பார்க்கணும் ஐஎன்டி கூட்டணிக்கு வந்து இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணியில் பெரிய கட்சிகள் 2 கட்சிகள் பெருசாக இல்லை. சிவசேனாவில் ஒரு பகுதி மாதிரியான கட்சிகள் தவிர ரொம்ப குட்டி குட்டி கட்சி தான் இருக்கிறாங்க. இருந்த அதிமுக வெளியே வந்துருச்சு. வேறஸ் பார்த்தீங்கன்னா
ஐஎன்டிஏ கூட்டணியில் 27-28 கட்சிகளுக்கு 30-31 சொல்லியிருக்காங்க. திரு ஜவாஹர்லால் வரைக்கும்லாம் சேர்த்துட்டு எல்லாருமே சேர்த்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டல் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ கட்சி வரும்னே தெரியலங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ கட்சிகள்லாம் சேர்ந்து திரு மோடி எதுக்குனா மோடி வந்து அவ்வளோ மோஸ்ட் பாப்புலராக இருக்கார், அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான ஆளாக இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை இருக்கிறதுக்கு வந்து ஒரு கட்சி பாக்கி இல்லை, எல்லா கட்சியுமே இந்த பாஜகவும் திரு அண்ணாமலை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் சின்ன பிள்ளை, அவர் குழந்தை தெரியாது, அவர் போலீஸ் ஆஃபீஸர், அவர் தடாலடியாக பேசுகிறாரு, அவர் கட்சிக்குள்ளே மதிப்பில்லைன்னு ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து அவருடைய பாப்புலாரிட்டியை கூட்டிகிட்டே போதும். பார்க்க இந்த 2 வருஷமாக புதிய வாக்காளர்களை பாஜக பக்கம் இழுத்து வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமாக கொண்டு இளைஞர்களை, ஒரு 40 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை, அதிமுக திமுக வேண்டாம், அதற்காக நான் வந்து நாம் தமிழர் போக முடியாது, அப்போ என்ன செய்யணும் தெரியலங்க முழிச்சுட்டு இருந்த ஒரு பெரிய கூட்டத்தை அவங்கள வந்து அண்ணாமலை ஈர்த்திருக்கிறாரு. நம்ம எப்பவுமே பார்த்துருக்குறோம், 1991 இன்றைக்கு வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம் பல தேர்தல்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேண்டாம்னு மாற்றாக ஒரு கட்சியை மக்கள் தேடிட்டே இருந்திருப்பாங்க எப்பயுமே. சில சமயம் அது வந்து மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருக்கு, சில சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்திருக்கு, சில சமயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு கட்சி இருந்துகிட்டே இருந்திருக்கு. நம்ம வந்து எப்படியாவது ஒரு கட்சி வரமாட்டாங்க, பட் அவங்கெல்லாம் திரும்ப திரும்ப போய் அதிமுக திமுக சேர்ந்தாலும் இந்த 3வது அப்படிங்கிறக்கான ஒரு அணிக்கான ஒரு ஸ்பேஸ் வந்துருக்கு. எனக்கு ஏடிஎம்கே வேண்டாம்ப்பா, டிஎம்கே வேண்டாம்ப்பா, வேற யாரும் அந்த ஸ்பேஸை தான் நாம் தமிழர்கள் பிடிச்சாங்க, திரு சீமான் அவர்கள் பிடிச்சாரு. இப்போ அந்த ஸ்பேஸையும் அவங்கள காலி பண்ணி விட்டு நான் தான் தேர்டு பெரிய ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்கள் பிடிச்சிட்டு பண்ணுறாரு. ஸோ அவருடைய இம்பாக்ட் ரொம்ப பெருசாக இருக்க பார்க்கணும். இது எல்லாமே சேர்ந்து பிஜேபி தனித்து நின்றாலே, எந்த கூட்டணி கட்சியோட தயவு இல்லாமல் தனித்து நின்றாலே அவரால் 2024 10.72% பிஜேபி தனித்தே பெற முடியும் அப்படிங்கிறது நம்முடைய அலசலாக இருக்கிறது. அடுத்த சிச்சுவேஷன் பார்ப்போம். இது வந்து சிச்சுவேஷன் 1, சினாரியோ 1. அடுத்த சின்ன பார்ப்போம். இதில் வந்து பிஜேபி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜேபி தனியாக இருந்தால் என்ன வாங்குவான்னு பார்த்துருந்தோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே தான், இதில் எதுவுமே மாற்றமில்ல. 14, 16, 19, 21 இதிலெல்லாம் எந்த நம்பர்லையும் மாற்றமில்ல. இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும்தான் நம்ம வந்து மாற்றிருக்கிறோம். எப்படி ஒன்று பிரிக்கிறோம், நம்ம எப்படி பிரிக்கிறோம், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் பிஜேபியோட சேர்ந்தால் என்ன ஆகும். நம்ம இப்போ பார்த்தோம், முந்தின கார்டில் பார்த்தோம், 14, 16, 19, 21 அப்படியே இருக்குது. 24 நம்ம வந்து முதல் கார்டு வந்து ரெண்டாக பிரித்து பார்த்தோம், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸு ப்ளஸ் டிஎம்கே அலையன்ஸுன்னு. அப்புறம் வந்து பிஜேபி தனி, ஏடிஎம்கே தனி, டிஎம்கே தனி பிரித்தோம். இப்போ மூணாக என்ன பார்க்குறோம், பிஜேபி அலையன்ஸில் திரு டிடிவியும் திரு ஓபிஎஸும் சேர்ந்தா என்ன ஆகுன்னு பார்த்தா இன்னும் அவங்களுக்கு கூடும் பார்க்குறோம். அப்போ 10 இருந்தது, 10% இருந்தது, 16.51% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். இவங்க வந்து பிஜேபி கூட திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸும் சேர்ந்தால் 16.5% கிட்டத்தட்ட 17% வந்து நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். எதனால் இந்த கணிப்புங்கிற போகிறோம். ஸோ இது வந்து இந்த நாள் ஓகேனே, அந்த கடைசி எப்படின்னு வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ நம்ம முக்கியமாக அவன் பார்க்குறோம், நம்ம வந்து இந்த டிடிவி அவர்களுக்கும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் என்ன இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்குறோம். 2014-16 திரு டிடிவி தினகரனுக்கு ஒரு இம்பாக்ட் கிடையாது. ஏன், அவர் வந்து ஜெயலலிதா அப்போ இருந்தாங்க, அப்போ ஏடிஎம்கே இன்டாக்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு டிடிவி தினகரன் அவர்களுக்கான நீடு இருக்கல. 11 பிறகு அவர் வந்து கட்சியிலிருந்து வெளியே வந்துடுறாரு, அதனால் அந்த அவரோட அமைதியாக இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் அங்கே இருக்கல. ஆனால் 19-21 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேட ஆக்சுவல் நம்பர் பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிடிவி தான். இது வந்து டிடிவி அவர்கள் அப்போ வெளியிட்டார், 2019 வெளியிட்டார், 2021 வெளியிட்டார், அவர் இல்லாமல் தான் தேர்தல் சந்திக்கிறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா திரு டிடிவி அவர்கள் இந்த இடத்துல டிடிவி அவரோட இம்பாக்ட் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அரசியலே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் 2012 தேர்தலுமே, இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 19-21 அந்த 2 தேர்தல் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு, ஆனால் ஏடிஎம்கே நம்பர்ஸ் வந்து அவர் இல்லாமலே வந்துரு. ஸோ அவர் ஒரு தனி ஃபேக்டராக கிரியேட் ஆகிறாரு, அவர் இல்லாமலே இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே நடத்த வருது. அடுத்தா பார்த்தீங்கன்னா அவருடைய ஆவரேஜ் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ ஆவரேஜ் எடுத்துக்கான்னு பார்க்குறோம். அப்போ 2 இடத்துலையும் திரு டிடிவி அவர்கள் வந்து 2 இடத்துலையும் 19 தனித்து போட்டிருக்காரு, 21 தனித்து போட்டிருக்காரு. அதில் பார்த்தா அவருக்கு வந்து 3.5% வாக்குகள் வந்து அவர் கிடைக்கணும் பார்க்குறோம். 2019-2020 ஆக்சுவல்ஸ் தான், ஆவரேஜ் தான். ஸோ நம்மளாக ஒரு நம்பர் போடல. ஸோ திரு டிடிவி எனக்கு வந்து 3% வாக்குகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த 3ங்கிற ஒரு 0.5% 1% குறையலாம், இல்லை 1% கூடலாம். முன்ன பண்ண இருக்கணும் ஃப்ளக்சுவேட்டிங் வச்சுக்கலேன். இப்போ திரு இபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிற மக்கள், அல்லது பிஜேபி கூட அவங்க அலையன்ஸ் வேண்டான்னு பிரித்து சரியில்லைன்னுக்கூடிய மக்கள் வந்து இந்த பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறனால ஒரு திரும்ப ஒரு மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கான ஆவரேஜ் நம்ம பார்க்குறோம், திரு டிடிவிக்கு ஒரு 3% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வெறும் 2% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஒரு கணக்கு போகிறோம், நம்ம இந்த ரெண்டுமே அந்த அசம்சன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அனலிசிஸ் தாண்டி ஒரு அசம்சனுக்கு நம்ம போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த ஆக்சுவல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஆவரேஜ் வச்சுட்டு, இந்த 3% ஆவரேஜ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஆக்சுவல் தான். இந்த ஆக்சுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 2%, திரு டிடிவி அவர்களுக்கு ஒரு 3%, அப்படி வச்சா ஒரு 5.5% மட்டும் வச்சோம்னா இந்த இடத்துல 10% இருந்தது வந்து 16.51% வருது நம்ம பார்க்குறோம். ஸோ பிஜேபியோட டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்தால் அவர்கள் 2024 16% வரைக்கும் ஓட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது சினாரியோ 2. அடுத்து சினாரியோ 3 நம்ம யோசிக்கிறோம். சினாரியோ 3 ஓபிஎஸ் டிடிவி மட்டும் இல்லாமல்
பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்களும் சேர்ந்தாங்கன்னு 2014 உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணிங்கன்னு தெரியும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் வந்து ரொம்ப முக்கியமான அலையன்ஸ் அமைஞ்சது. அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் அமைஞ்சது. அப்போ வந்து அவங்களால 18% ஓட்டு வாங்க முடிஞ்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அலையன்ஸ் வந்து இங்கே மக்கள் நல கூட்டணியாக பிரிஞ்சு அவங்க தனியாக ரெண்டாக உடஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி 2024 ஏற்கனவே பார்த்தோம், 10% ஓட்டு வந்து பிஜேபி தனியாகவே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற பார்க்குறோம். டிடிவி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது வந்து ஒரு 15% 16% வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். பாமக உள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா என்னாகும், தேமுதிக உள்ள செஞ்சுன்னா அவங்களுக்கு தேமுதிகாவுக்கு வந்து 1% வாக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாமக வந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 1991 2021 வரைக்கும் அவங்களுக்கு 5% வாக்களை அவங்க நிரூபிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. அவங்க 6% போனதில்லை, 4% இறங்கினதில்லை. அவங்க கரெக்டாக எப்படி 5 விட்டுப்பாங்க, 5.3, 5.8, 5.9 அப்படியே நெருங்கி நெருங்கி போட்டுப்பாங்க. 5% வந்து கேரண்டியாக வச்சுட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் ஓட்டு குறைன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாமக ஓட்டு 5 இருந்துச்சு, இப்போ 5 கிடையாது, அது ஒரு 4 தான் இருக்குது. தேமுதிக 1 தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அப்படி ஒரு கணக்கு வச்சுட்டு ரொம்ப லீஸ்ட்டாகவே போட்டு வச்சுட்டோம்னா ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 2% தான் போடுறேன், திரு டிடி அவர்களுக்கு 3% தான் போடுறேன், அப்படி ரொம்ப லீஸ்ட்டாக குறைச்சு போட்டு வச்சு பார்த்தா கடைசியில் பார்த்தா உங்களுக்கு 2024 கணக்கு பண்ணி வந்தேன், கிட்டத்தட்ட 20% வாக்குகளை பாஜக கூட்டணி பெறும் என்று நாம் அலசல் பண்ணுறோம். இதில் என்ன கணக்கு பாருங்கள், 33.64% அதிமுக, இது ஆக்சுவல், எந்த நம்பரும் கிடையாது, எது மாற்றம் கிடையாது, இதோட ஆவரேஜ் அப்படியே. 41.26% வாக்குகள் திமுக, இது வந்து திமுக, இதுவும் எந்த நம்பர் மாற்றணும், இதெல்லாம் அப்படியே அந்த சராசரி தான், எதுவுமே ஒரு நம்பரோட மாத்தல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்களையும் அனலிசி வச்சு தான் உங்களுக்கு, இது வந்து சும்மா நம்மளாக வந்து ஒரு இங்கி பிங்கி பண்ணி போடல, எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க, திரு ஓபிஎஸ் அவருடைய வாக்குகள் மட்டும்தான் இன்னும் கணிக்கப்படலை. அது தவிர பாமக வாக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு, தேமுதிக வாக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு, பாஜக வாக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு, திரு டிடிவிதனுடைய வாக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட வாக்குகள், அதுவுமே குறைஞ்சிக்கிட்டே போதுன்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து இந்த கணக்கு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 10% வாக்குகள் பாஜக, 3% வாக்குகள் டிடிவி தினகரன், 1% வாக்கு தேமுதிக, 2% வாக்கு ஓபிஎஸ், அப்படியே மாதிரி 4% வாக்கு பாமக, இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 20% வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். இது எப்போ அப்படின்னா அதிமுக தவிர்த்து பாஜக, பாமக, தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ் இத்தனை பேருமே அலையன்ஸ் சேர்ந்தா, இவங்களாம் அலையன்ஸ் சேருவாங்களா நமக்கு தெரியாது, அதனால தான் சினாரியோ 3 வச்சோம். நம்ம அலையன்ஸ் சேர்ந்தாங்கன்னு இந்த செலவு வாய்ப்பு இருக்கவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்துருந்தா டிஎம்கே கூட கூடவே ஓட்டு வாங்கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி பிரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு, பிஜேபி மட்டுமே வந்து 10% வாக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபி பிரிஞ்சுட்டு பிஜேபி கூட டிடிவியும் ஓபிஎஸ் சேர்ந்தால் ஒரு 16% வாக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட பாமகவும் தேமுதிகவும் இன்னும் கூட அவங்களை சேர்ந்தாங்கன்னா ஒரு அலையன்ஸ் வந்து 2018-14 மாதிரியே வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து 20% வாக்களை பெற வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வர, ஒரு 1% முன்ன பின்ன தவிர ஒரு பெருசாக அப்படி போயிருச்சு இப்படி போயிருச்சுன்னு வராதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அலையன்ஸ் சமயமா இல்லைங்கிறதே உங்களுக்கு தெரியும், அலையன்ஸ் சமயம் இருக்குது பின்னாடி 1008 அரித்மெட்டிக் இருக்குது, 1008 கெமிஸ்ட்ரி இருக்குது, 1008 எக்கானமி இருக்குது, இது எல்லாமே சேர்ந்த விஷயம். ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸாக வருது பார்ப்போம். அலையன்ஸ் அமைஞ்சா இவ்வளோ வாக்கு, அலையன்ஸ் அமையல டிடி ஓபிஎஸ் மட்டும் இருந்தாங்கன்னா இவ்வளோ வாக்கு, இல்லை பிஜேபி மட்டும் தனியாக இருக்குன்னா இவ்வளோ வாக்கு. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 2024 பிஜேபி தனித்து 10% வாக்குகளையும், ஓபிஎஸ் டிடிவி சேர்ந்தால் 16% வாக்குகளையும், கூடவே பாமக தேமுதிக சேர்ந்தால் கிட்டத்தட்ட 20% வாக்குகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது உங்களைப் போலவே அவளுடன் காத்திருக்கிறேன் நானும். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.